ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புரோ பிரேம் லவ். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூப் அப்டேட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கூப் அப்டேட் வந்துட்டு ஒரு அப்டேட்டாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்தது கிடையாது, ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம ஒரு 1 இயர் பேக் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட என்னென்ன புறாங்கலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புறா வீடியோ. ஸோ வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாமப்பா, வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே, வாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சுப்பா. ஸோ 6 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கங்களாட்டியும் 6 நிமிஷம் ஓடிடும். ஸோ புறா இல்லாமல் வேறு லெவலில் இருக்கும்ப்பா, ஓகேங்களா? சரி ஓகே காய்ஸ், இப்போ வாங்க நம்ம புறாவுக்குள்ளே போயிடுவோம். அதாவது புறாலாம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு டைமில் பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுருந்தது. இதெல்லாமே இந்த கர்ணப்புறாப்பா. ஸோ கர்ணப்புறா பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வேறு வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்தது. அது எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்கோம். ஸோ காய்ச்சல் போடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல். இது பார்த்தீங்கன்னா தவுடால் செட்டு. ஸோ தவுடால் செட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜத கலரில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இதை வந்துட்டு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செட்டுங்க. சரி ஓகே, அடுத்து இதை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட கூண்டுப்பா, சரிங்களா? முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அப்படியே காட்டலாமே அப்படின்னு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேல்ஸ் வீடியோ இது போலேயே போட்டுருக்கோம்ப்பா. ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வேறு வேறு கேஜ் எல்லாம் பற்றி போடுங்க ப்ரோ, அதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கூப் அப்டேட்டை பற்றி பார்க்கணுன்றீங்கப்பா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்மளால் இப்போ கூப் அப்டேட் வந்துட்டு போட முடியாத நிலமை. அந்த ஒரு காரணத்துக்காண்டி இன்னும் 10 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூப் அப்டேட் வந்துட்டு போட்டுவோம், ஓகேங்களா? சரி ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம செல்லக்குட்டியான லகான் குஞ்சுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த குஞ்சுங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகிட்டாங்கப்பா. இதெல்லாம் அதோட சின்ன வயசில் எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் இந்த ஜாக் ஜினி செட்டு பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நல்ல செட்டுப்பா. நெக்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம காப்பி கலர் செட்டு, உங்களுக்கே தெரியும் இப்போ கூட இருக்குப்பா இந்த காப்பி கலர் செட்டு. இதோட குஞ்சுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓவர் ரெடி செட்டு மாதிரி நல்லா பறக்கும், ஹைட் ஏறி பறக்கும். ஸோ அதோட குஞ்சுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பெருசு மட்டும்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும் எப்பயுமே. இதை பாருங்கள், சைனீஸ் அவளுக்கும் சாட்டினுக்கும் கலந்த மாதிரி குஞ்சு அது. ஸோ ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணி எடுத்ததுப்பா. அதுவும் முன்னாடி இருந்துச்சு, இப்போல்லாம் அந்த குஞ்செல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இது வந்துட்டு நம்மளோட இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் வந்துட்டு நம்மள்கிட்ட பொறிச்ச குஞ்சுப்பா. அந்த பிளாக் வந்துட்டு நம்ம பொன்மலை சந்தையிலேருந்து வாங்கினது, வாங்கிட்டு வந்து பேர் பண்ணி அதுவும் பார்த்திங்கன்னா முட்டை வச்சிருந்துச்சு. இதுதான் நான் சொன்னேன்ல பார்த்திங்களா, அந்த சாட்டினுக்கும் சைனீஸ் அவளுக்கும் சேர்ந்த குஞ்சுங்க. ஸோ இந்த செட்டு வந்துட்டு ரொம்ப அருமையான செட்டுப்பா. இது பார்த்திங்கன்னா நம்ம சிராஜோட செட்டு. ஸோ சிராஜை பற்றி உங்களுக்கே தெரியும், சொல்கிறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு முட்டை வச்சு குஞ்சு பொறிக்காமல் இருந்துச்சுப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஞ்சை மாற்றி வச்சதில் அடுத்த பக்கத்தில் இருந்து குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 குஞ்சையுமே நல்லா காப்பாற்றுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் அந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கும்போது சேஃபாக பார்த்து வாங்குங்க. ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரி வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த முட்டையும் வச்சுச்சு, முட்டை வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே குஞ்சு பொறிக்கலை. ஸோ மேலில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு, நான் மேலில் இத்தனைக்கும் மாற்றக்கூட இல்லை, நம்ம வீட்டில் ஆசையாக பழகிருச்சே அப்படிங்கிற காரணத்துக்காண்டி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி முட்டை வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் கிட்ட வச்சுச்சு, வச்சு அது வந்துட்டு குஞ்சையே பொறிக்கலப்பா. ஸோ ஏன் காரணம் அப்படின்னு நம்மளுக்கு தெரில, என்ன காரணம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு, நம்ம அப்படியே விட்டு இந்த பொட்டுக்களை இதுங்களாம் மட்டும்தான் கொடுத்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கேப்பில் அது பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கருவெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி குஞ்சு வந்துட்டு பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்கள் புறாவும் இருந்துச்சு அப்படின்னா பொட்டுக்களை கொஞ்சம் ஜாஸ்தி கொடுங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் கருவு கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் இந்த ப்ரோட்டீன் சத்துனா பார்த்தீங்கன்னா மேலுக்கு கொடுக்குறதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா டேப்லெட்னா இருக்குப்பா. ஸோ டேப்லெட்னா நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாட்டு வைத்தியத்துக்கு நான் அந்த கால்சியம் சத்து இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டிங்கனாலே போதும், சரிங்களா? இது நம்ம அண்ணனோட கூண்டு தான்ப்பா, பெரிய தோப்பு. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே பந்தயபுறா மட்டும்தான்ப்பா வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த கர்ணப்புறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த புறாவும் இந்த தவுடால் புறாவும் இது ரெண்டு மட்டும்தான். முட்டை மாற்றி வைக்க மட்டும் ஒரு 2-3 செட்டு மட்டும் இந்த சோங்கு படங்களை வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. சோங்கு படங்கள் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு புறா எதுவும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுனாலோ அதை வந்துட்டு விரட்டினோம்னாக்க ஈஸியாக நம்ம வீட்டில் வந்துட்டு இறங்கிறோம். அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி சோங்கு படங்க புறா வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் முட்டை மாற்றி வைக்கப்பா, அந்த தவுடால் புறா, அந்த ஃபேன்சி புறா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த நாட்டு புறா இதுங்க எல்லாமே குஞ்சை வந்துட்டு 2 குஞ்சையும் அப்படியே காப்பாற்றாதுங்க, உள்ளதை உள்ள மாதிரியே. அந்த ஒரு காரணத்துக்காண்டி அதை வந்துட்டு இந்த ஹோம்வொர்க்கையோ இல்லை இந்த மாதிரி சாதா புறாங்கள்ட்டையோ மாற்றி வச்சோம்னா 2 குஞ்சையுமே நல்லா தேத்தி சூப்பராக கொண்டு வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி அதை வந்துட்டு கூட சேர்ந்து வளர்ப்பாங்கப்பா, சரிங்களா? அப்புறமே நான் இதை சொல்லி ஆகணும், நிறைய பேர் என்ன டவுட்டு கேட்குறீங்கன்னா, ப்ரோ நான் வந்துட்டு இந்த ஃபேன்சி புறா
இந்த தவுடால் புறா அப்புறமேனு இந்த பந்தய புறா இருக்கு பார்த்தீங்களா, இதுங்க சோங்கு படங்கு இது எல்லாத்தையும் ஒன்றா வளர்க்குறேன் ப்ரோ. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி புறாவுக்கு ஒரு குணமே அப்படியே இந்த பறவை புறாங்களுக்கும் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கப்பா. ஸோ அது போலனா எதுவுமே நடக்காது, நம்மளும் மொத்தமாக தான் வச்சுருக்கோம். நம்ம காய்ச்சல் போடுறதுல தான் இருக்குது சரிங்களா, அதோட லைனேஜ்னா அதோட லைனேஜ் கர்ண புறானா கர்ணை அடித்து தான் ஆகணும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ட்ரைனிங் தான் கொடுக்கணும், காய்ச்சல் போட்டு ஏற்றி விடுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்குரிய குணம் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதோட குணப்படி தான் அதை வந்துட்டு பறக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லா புறாமையும் ஒன்றாவே வச்சு வளங்க. என்ன திறந்து விடும் போது மட்டும் இதை கொஞ்சம் தனியாக வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு கொஞ்சம் டீல் பண்ணுங்கள், அப்போ தான் மட்டும்தான் அதோட குணத்தை வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும்ப்பா. ஸோ நீங்கள் காய்ச்சல் போடுறதுக்கு ஆடை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த புறாங்களை பற்றி பார்த்துருவோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பந்தய புறா. ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், தவுடால் புறா. ஸோ இதெல்லாம் பழைய வர்க்கத்து புறாப்பா, முன்னாடி அப்போ நம்மள்ட்ட வந்துட்டு இருந்துச்சு. இந்த மண்டை வெள்ள புறா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போதைக்கு நம்மள்ட்ட ஒரு டாப் ப்ரீடர்ஸ்னு சொல்லலாம். ஸோ புறா பார்க்க தான்ப்பா அப்படி இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் இருட்டில் வேறு எடுத்ததா வீடியோ. ஸோ அதனால் அப்படி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பறவை இதோட பட்டாங்கள்லாம் பெருசுன்னா ஓட்டினதில்லை, பட்டாங்க வந்துட்டு நம்மள்ட்ட நல்லாவே பறந்துருக்கு. ஸோ அந்த மேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல மேல் மிஸ் ஆனதுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் சரின்ட்டு அதோட பிள்ளைங்களை வச்சு தான் இப்போதைக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இது வந்துட்டு கர்ணபுறா செட்டு. உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு பறவை செட்டுங்க இது வந்துட்டு, உண்மையாலுமே ஒரு கர்ணபுறா, நல்ல ஒரு தகுதியான கர்ணபுறா. இது மேலுக்காண்டியே பார்த்தீங்கன்னா இதோட பிள்ளைங்க எல்லாமே பறக்குங்க நல்லா. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஃபுல்லாக அந்த காலத்துலன்ற பாருங்க, ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஆணெல்லாம் நல்லா பக்காவான ஆணாக வச்சுருந்தாங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரி ஓய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.